அனைவருக்கும் வணக்கம். இது காற்றோடு பேசு. வாங்க நண்பர்களே, தெனாலிராமன் குதிரை வித்த கதையை பார்க்கலாம். ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு. வைத்தியரும் வந்து பார்க்குறாரு. வைத்திய செலவு நிறைய ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வைத்திய செலவுக்கு தெனாலிராமன் கிட்ட பணம் கிடையாது. அதனால அந்த ஊரில் இருக்க ஒரு சேட்டை போய் பார்க்குறாரு. சேட்டும் பணம் தரதாகவும் பணத்தை நீ எப்போ திருப்பி கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. தெனாலிராமனும் தங்கிட்ட ஒரு அரேபிய குதிரை இருக்கு, அது நல்ல விலைக்கு போகும், அதனால உடல் நலம் தேரணும்னு அந்த குதிரையை விற்று பணம் தரதா சொல்லிடுறாரு. அவர் சொன்னது பேரில் சேட்டும் நம்பிக்கையோட பணம் கொடுக்குறாரு. பணத்தை வாங்கிக்கிட்ட தெனாலிராமன் வைத்தியர்கிட்ட போய் சிகிச்சையை ஆரம்பிக்கிறாரு. சிகிச்சையை ஆரம்பித்து சீக்கிரத்தில் குணமும் ஆயிடுது உடம்பு. பல மாதங்கள் இப்படி போகுது. தெனாலிராமன் கிட்டேருந்து பணம் திரும்ப வரவே இல்லை. அதனால சேட்டு தெனாலிராமனை பார்க்க போகிறாரு. தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தரதா சொன்னியே, இன்னும் தரலையே அப்படின்னு கேட்குறாரு. தெனாலிராமனும் நல்லா யோசிக்கிறாரு. அநியாய வட்டி வாங்குற சேட்டுக்கு நல்ல பாடம் சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, குதிரையை விற்று தானே பணம் தரேன்னு சொன்னேன், என் கூட வாங்க போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் நடக்கிற சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிறப்ப குதிரையையும் கூடவே ஒரு பூனையையும் கூட்டிகிட்டு போகிறாரு. சந்தையில் தெனாலிராமனோட பளபளப்பான குதிரையை பார்க்க ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. அப்போ ஒரு பணக்காரன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரை என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு தெனாலிராமனோ, குதிரையின் விலை 1 பவுன் தான், இந்த பூனையின் விலையோ 500 பவுன், ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினாதான் இந்த குதிரையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தெனாலிராமனோட பேச்சு அவருக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்கணுன்ற ஆர்வத்தில் 501 பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கிடுறாரு. பின் சேட்டிடம் 1 பவுனை மட்டும் கொடுக்குறாரு தெனாலிராமன். ஆனால் 1 பவுனை சேட்டு வாங்க மறுத்துடுறாரு. குதிரை அதிக விலைக்கு போகுமென்று நினைத்து தானே உனக்கு பணம் கொடுத்தேன், நீ இப்படி ஏமாத்துறியே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு தெனாலிராமன், ஐயா சேட்டே, குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தரேன்னு சொன்னேன். அதன்படியே குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுக்குறேன், நீ வாங்க மாட்டேன்னு சொல்றியே, இது என்ன நியாயம்னு கேட்குறாரு. சேட்டோ 500 பவுன் வேண்டுமென்றான். இறுதியில் இந்த வழக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட போகுது. மன்னர் இவ்வழக்கை ஆதியோடு அந்தமாக விசாரிக்கிறாரு. அப்புறமா தெனாலிராமன் செஞ்சது தான் கரெக்டுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறாரு. எவ்வளோ புத்திசாலி பாருங்க தெனாலிராமன். நன்றி நண்பர்களே, மேலும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.